அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்திய தகவலை தான் தெரிஞ்சுக்க போறோம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபது வியாழக்கிழமை அதாவது நாளைய நாள் பார்த்தீங்கன்னா தல ஆடியானது வர இருக்கிறது பொதுவாக ஆடி மாதம் அப்படிங்கிறது இறை வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு உகந்த மாதமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்துல அம்மன் வழிபாடு செய்வதுதான் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாகும் இந்த ஆடி மாதத்துல கடவுள்களுக்கு எல்லாம் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சக்தியை காட்டிலும் அம்மனுடைய சக்தியானது ரொம்பவே அதிகரித்து காணப்படுமாம் அதனால தான் நாம ஆடி மாதத்துல அம்மன் வழிபாடு செய்வதால் நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த அம்மனானவள் உடனடியாக நமக்கு நிறைவேற்றி தருகிறாள் நாளைய தல ஆடியில அந்த குறிப்பிட்ட அரை மணி நேரத்தில் நாம் எப்படிப்பட்ட பூஜைகளை செய்து அந்த அம்மனை நம்முடைய வீட்டிற்கு அழைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றிய தகவலை தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் நம்முடைய வீட்டிற்கு அந்த அம்மன் வந்து விட்டாலே நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்முடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதுல ஒரு நல்ல முன்னேற்ற நிலையை இந்த அம்மனானவள் நமக்கு அமைத்து தருவாள் அது மட்டும் இல்லாம நாளைய தல ஆடியில சில பொருட்களை நாம வாங்கி நம்முடைய வீட்ல வைப்பதால அந்த அம்மனும் சேர்ந்து நம்முடைய வீட்டிற்கு வந்து அமருவாளாம் அதை பற்றிய தகவலையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுடைய மாலை பொழுது அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனால நாளைய நாள்ல இந்த அம்மன் வழிபாட்டை நாம மாலை நேரத்துல அதுவும் குறிப்பிட்ட அந்த அம்மனுக்கு ரொம்பவே உகந்த நேரமான ஆறு மணில இருந்து ஆறு முப்பது மணி வரையிலான இந்த அரை மணி தான் நாம செய்ய போகிறோம் இந்த பூஜையில் நாம் அந்த அம்மனுக்கு ரொம்பவே பிடித்தமான சில பொருட்களையும் நாம் வைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்றது போல நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த அம்மனானவள் குடியேறி இருப்பாள் இதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அதே போல் நீங்கள் நாளைக்கு செய்யக்கூடிய பூஜைகளின் பலனாக பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் வரக்கூடிய அந்த ஆடி மாதம் வரைக்குமே உங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த அம்மனானவள் நிலைத்து இருப்பாள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டிற்கும் உங்களுக்கும் தேவையான சகல ஐஸ்வரியங்களையும் அவள் உங்களுக்கு வழங்குவாள் இப்போது நம்ம இந்த தல அடியில் அந்த அம்மனை எப்படியெல்லாம் பூஜை செய்து அந்த அம்மனை நம்முடைய வீட்டிற்கு வரவழைக்க வேண்டும் அப்படின்னா நாளைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா நீங்க எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் பார்த்தீங்கன்னா நீங்க நன்றாக சுத்தம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்குல நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க பிறகு உங்க வீட்டு வாசப்படியில் நீங்க வேப்பிலை தோரணத்தை கட்டி விடுங்க ஏன் வேப்பிலையை ஆடி மாதத்தில் நம்ம தோரணமாக நம்முடைய வீட்டில் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலையை வந்து அம்மனுடைய ஒரு அம்சமாகவே பார்க்கப்படுது அதனால தாங்க ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்கு உகந்த மாதம் இல்லையா அதனால தான் அந்த ஆடி மாதத்துல நாம் வந்து வேப்பிலை தோரணத்தை கற்றோம் அதன் பிறகு நீங்கள் அஞ்சைய நாளில் ஒரு உப்பு பாக்கெட்டை வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் உப்பு இருந்தாலுமே ஒரு புதிதாக கடையில் போயிட்டு ஒரு உப்பு பாக்கெட்டை நீங்கள் வாங்கி வச்சிடுங்க உப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமியுடைய ஒரு அம்சமாக பார்க்கப்படுற விஷயம் உங்களுக்கே நன்றாக தெரியும் அதே போல் மஞ்சள் குங்குமத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க ஏன் இந்த பொருளை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான விஷயமாக பார்க்கப்படுது இனி வருகின்ற நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில நல்ல நல்ல சுப காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நாம் மஞ்சள் தூளையும் சிவப்பையும் வாங்கி வைத்து கொள்கிறோம் அதன் பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் பூஜை செய்யும்போது என்னென்ன பொருட்களை வாங்கி வைப்பீங்களோ அதெல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கலாம் பிறகு அன்றைய நாள் மாலை பொழுது சரியாக ஆறு இருந்து ஆறு முப்பது மணி வரையிலான இந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் இந்த அம்மனுக்கான வழிபாடை செய்ய ஆரம்பிக்கலாம் உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய இந்த அம்மனுடைய படத்தை எடுத்து தனியாக வைத்து கொள்ளுங்கள் இந்த அம்மனுடைய படத்துக்கு சிவப்பு நிற பூக்களால் நீங்க வந்து அலங்காரம் செய்ங்க ஒரு செம்பருத்தி பூவாக இருந்தாலும் அந்த பூவை நீங்க வைத்து அலங்காரம் செய்ங்க இல்லனா வந்து சிவப்பு கலர்ல ரோஜாக்கள் இருந்தா அதை நீங்க இந்த அம்மனுக்கு நீங்க அலங்காரம் செய்யலாம் பிறகு உங்களுடைய வீட்டில் மூன்று எலுமிச்சை கனிகளை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு எலுமிச்சை கனியை பார்த்தீங்கன்னா இரண்டாக அறுத்து பிழிந்து அதில் இருக்க சாரெல்லாம் வெளியே எடுத்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து விளக்கு போற்றுங்க அதாவது எலுமிச்சை பழத்தில் நீங்கள் வந்து விளக்கு போடுவீங்க இல்லையா அதே போலதாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய்யினால இந்த எலுமிச்சை தீபத்தை ஏற்றி வழிபடுங்க மீதி இருக்கக்கூடிய இரண்டு எலுமிச்ச கனிகளை அந்த அம்மனுடைய படத்திற்கு கீழாக நீங்க வைத்து விடுங்கள் அதாவது அம்மனுடைய பாதத்தில் நீங்க வைத்து விடுங்க பிறகு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தட்டை எடுத்து அந்த சாமிக்கு முன்பாக வைத்து கொள்ளுங்கள் அந்த தட்டுல பார்த்தீங்கன்னா நாம வந்து ஆல்ரெடி வாங்கிட்டு வர சொன்ன பொருட்களான உப்பு மஞ்சள் சிவப்பு இது போன்ற பொருட்களை எல்லாத்தையுமே அதுல வச்சிடுங்க அதன் பிறகு இந்த அம்மனுக்கு ரொம்பவே பிடித்தமான சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக நீங்கள் படைக்கலாம் இப்படி இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு இந்த அம்மனுக்கு நீங்க நாளைய பூஜை செய்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அந்த அம்மனானவன் உங்கள் வீடு தேடி வருவா அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இந்த பூஜை முடிந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க பிறருக்கு தானம் கொடுக்கலாம் ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு தாலி கயிறையும் மஞ்சள் குங்குமம் இது மூன்றையும் சேர்த்து நீங்க அவங்களுக்கு தானமாக கொடுங்க இதனால உங்களுடைய கணவருடைய ஆயுள் பலமானது கூடி காணப்படும் நீங்களும் சுமங்கலியாக இருப்பீர்கள் நான் சொன்ன இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் நாளைய நாளில் செய்துட்டு வருவதால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கடவுள் உங்கள் வீட்டிற்கு வருவாள் அதனால் உங்களுடைய வீடும் நீங்களும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சுபிச்சமாக இருப்பீர்கள் அப்படிங்கிறதுலையும் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாங்க ஏன்னா இது போன்ற பூஜைகளையும் பரிகாரங்களையும் பாத்தீங்கன்னா சரியாக ஆடி மாதத்தில் அதுவும் ஆடி மாதத்துல வரக்கூடிய முதல் நாளான தல ஆடி நாள்ல பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாருமே செய்து பலவிதமான பலன்களையும் பெற்று அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்ற நிலையை அடைந்து இருக்கிறார்கள் எனவே நீங்களும் நம்பிக்கையுடன் நாளைய நாள்ல நான் சொன்னபடி பூஜைகளை செய்து அந்த அம்மனை உங்களுடைய வீட்டிற்கு அழைத்து வாருங்கள் பொதுவாக எல்லோருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க அவங்களுடைய வீட்டிற்கு பார்த்திங்கன்னா இறைவன் வரணும் இறைவனுடைய ஆசிர்வாதம் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இருக்கணும் அதன் மூலியமாக நாங்கள் செல்வ செழிப்பை பெறணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லோருக்குமே இருக்குங்க அதனால் இந்த தகவலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நான் சொன்னது போல் சில பூஜைகளை செய்து அந்த அம்மனுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த அம்மனையும் அவர்களுடைய வீட்டிற்கு அழைத்துச் செல்லட்டும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த பூஜைகளை சரியாக ஆறு மணியில் இருந்து ஆறு முப்பது மணி வரையிலான இந்த அரை மணி நேரத்தில் செய்துட்டு வாங்க நிச்சயமாக அந்த அம்மனுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ஆடி பிறப்பன்று தேங்காய் சுடுவது ஒரு வழக்கமான விஷயம்தாங்க ஆனா இந்த ஆடி மாதத்துல நாம ஏன் தேங்காய் சுடுறோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அதை பத்தியும் பார்க்கலாம் இந்த தேங்காய் சுடும் பண்டிகையானது மகாபாரத போருடன் தொடர்புடையதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டு இருக்குதாம் அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இடையிலான மகாபாரத போரானது நடைபெற்றது இந்த போரானது ஆடி மாதம் ஒன்னாம் தேதி தொடங்கி பதினெட்டு நாட்கள் நடைபெற்று மகாபாரத போர் ஆடி பதினெட்டு அன்று முடிவுக்கு வந்ததாம் இந்த போர்ல பாத்தீங்கன்னா தர்மம் வெல்ல வேண்டும் என்று யுத்தம் தொடங்கும் நாளான ஆடி ஒன்னாம் தேதி மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா விநாயகர் மற்றும் அவரவருக்கு இஷ்ட தெய்வங்களை வேண்டி பூஜை செய்கிறார்களாம் இந்த பூஜையின் போது படைக்கும் வகையில் இதுபோல தேங்காய் சுட்டு அதனை பிரசாதமாக படைத்து வழிபட்டதாக கூறப்படுகிறது அதனால தான் நாமும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முழுக்க நாம் சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருக்கணும் நம்முடைய தடைகள் அனைத்துமே விலகி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் தேங்காயை சுட்டு நாம் ஆடி ஒன்றாம் தேதி வழிபட்டுட்டு வருகிறோம் இந்த தேங்காயை சுடுவது எப்படி என்றால் ஒரு தேங்காவை எடுத்துட்டு அதில் இருக்க நார் எல்லாமே உரிச்சிட்டு அந்த தேங்காய்க்கு பார்த்தீங்கன்னா மஞ்சளை எல்லாத்தையும் தடவி வச்சிருணுங்க அதன் பிறகு அந்த தேங்காயுடைய கண் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து உடச்சிட்டு அதில் வந்து ஒரு குச்சியை சொருவி விட்டுருணும் அந்த குச்சியை சொருவதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா அந்த தேங்காய்க்கு உள்ளாக பச்சரிசி பருப்பு வெள்ளம் அவல் ஆகியவை சேர்ந்த கலவையை போட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த குச்சியை நாம சொருகி விற்ற வேண்டும் அதே போல் அந்த தேங்காய்க்குள்ளே இருந்த தண்ணியவும் நாம எடுத்து விட்டதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த கலவையை நாம் போட வேண்டும் அதன் பிறகு நாம் நம்முடைய வீட்டிற்கு வெளியே நெருப்பை மூட்டி நாம் அந்த தேங்காவை சுட்டு எடுக்க வேண்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த தேங்காயை வந்து இறைவனுக்கு படைத்து விட்டு அதுக்கப்புறமேட்டு நாமளும் சாப்பிட்றோம் எனவே நாளைய நாளை மட்டும் நீங்கள் தவற வச்சாதீங்க அதுலையும் அந்த அரை மணி நேரத்தை குறிப்பாக தவற வச்சாதீங்க எனவே இன்றைக்கி நாம் பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ